பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஆமேன், அல்லேலுயா. உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளுகிற செய்தியின் எண்ணிக்கை 100வது செய்தி. இது வர்ஷிப். பழையற்பாட்டிலே ஆராதனையை குறித்து என்ன சொல்கிறது? ஆரம்பத்திலிருந்து குறிப்பாக மல்கியா வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழையற்பாட்டிலே ஆராதனையை குறித்து, துதியை குறித்து, பலியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த செய்திக்கு உந்துதல் என்னவென்றால், தாவீதினுடைய காரியத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம். பிரம்மாண்டமாக ஆலயம் கட்டுவதற்காக அனைத்து பொருட்களையும் அவன் சேகரித்து வைத்து சென்றான் என்று பார்க்கிறோம். இனி கட்டுமான பணி மாத்திரமே. ஆனால் 75 சங்கீதத்திலே, இன்னும் சொல்லப்போனால் 150 சங்கீதங்கள் முழுவதையும் பார்ப்போம் என்றால், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தோத்திரிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், மன்றாட வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் பரிசுத்த வேதம் முழுவதும் நாம் பார்த்து படித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டாலும், பிரதானமாக 150 சங்கீதங்களிலே அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் 75 சங்கீதங்கள் தாவீதால் தரப்பட்ட சங்கீதம் என்பதை நாம் உள்வாங்கியிருப்பதினால், 100வது செய்தியாக ஆலய கட்டுமான பணிக்கு சாலமோனை குறித்து ஆராய்வதற்கு முன்பதாக இந்த ஆராதனையை குறித்து அறிந்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்வுக்கு நலம் பயக்கும் என்ற நல்லெண்ணத்தில் 100வது செய்தியாக உங்கள் மத்தியிலே இதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது எங்கு ஆரம்பித்தது? ஆதியாகமத்திலே 3:3 வசனங்களை வாசிக்கிறேன். சம்பவங்கள் தெரிந்ததினாலே வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். ஆதியாகமம் 3:7-10-21, 3 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 3:7-10-21. அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களுடைய வெளியரங்கமான தோற்றம்,
அவர்கள் நிர்வாணிகளாக இருப்பதினால், கீழ்ப்படியாமையினால், பாவத்தினால் பரிசுத்த சரீரமாக இருந்தது இப்பொழுது பாவ சரீரமாக மாறிவிட்டது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிற பொழுது அவர்களுடைய தோற்றம் அருவருக்க தகுந்ததாக இருக்கக்கூடாது என்பதினால் பலி செலுத்தி, மிருகத்தை பலி செலுத்தி, தோல் உடைகளை அவர்களுக்கு தரிப்பித்து அவர்களுடைய வெளிப்புறகாரமான சரீரத்திற்கு ஆடையை கவசமாக கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அதே வேளையில் அவர்களுடைய உள்ளான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட போகிற முதல் தீர்க்க தரிசன வார்த்தை அல்லது வாக்குத்தத்தத்தின் வார்த்தை அல்லது ஆசீர்வாதத்தின் வார்த்தை அல்லது அந்தரங்க பாவத்திலிருந்தும் வெளியரங்க பாவத்திலிருந்தும் முழுமையாக மனுக்குலம் விடுவிக்கப்படுவதற்கான முதல் தேவனுடைய வெளிப்பாடு. 3:15 Genesis 3:15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதற்கு அடுத்த நிலையில் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 4 நாம் அறிந்த ஒரு சம்பவம், காயின் களனியிலிருந்து வயலிலிருந்து சிலவற்றை காணிக்கையாக தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறான். ஆனால் ஆபேலோ மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்குள் முதல் பலி என்றால், ஆபேல் இரண்டாவது பலியாக தேவ சமூகத்திலே தன்னுடைய மந்தையிலிருந்து கொண்டு வந்ததை பலியிட்டான் என்று பார்க்கிறோம். 4:26 ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. Genesis 4:26 சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். At that time, men began to call on the name of the Lord. எப்பொழுது ஏனோஸ் என்பவன் பிறக்கிற பொழுது, 5 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்ப நினைப்பூட்டுதலுக்காக, ஆதாமுக்கு 3 பிள்ளைகளுடைய பெயர் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காயின், ஆபேல். ஆபேலுக்கு பதிலாக சேத். அந்த சேத்துடைய மகன்தான் ஏனோஸ். ஆக ஏனோசுடைய பிறப்பிலிருந்துதான் மனிதர்கள் தேவனை தொழ ஆரம்பித்தார்கள். அந்த வம்சாவளியில் வந்தவர்தான் ஏனோக்கு. 5:22 அவருடைய வாழ்க்கை ஆயுட்காலம் 365 365 years. ஆனால் 300 தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதத்தில் இருக்கிறது. அவருடைய வம்சாவளியில் வந்தவர்தான் நோவா.
நோவாவை பார்க்கிற பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஆயுட்காலம். ஆனால் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்தவன், வாழ்ந்தவன் என்று. நோவா வாக் வித் காட். ஆகவே இந்த உலகத்தை அழிக்கிற பொழுது ஆண்டவர் நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஆபேலுடைய பலியை பார்த்தோம். அதற்கு அடுத்து வசனத்தின் அடிப்படையில் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம், ஜெனிசஸ் 8:20, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் என்று பார்க்கிறோம். யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஜோப் சாப்டர் 1:5, தகப்பனாகவும் ஆசாரியனாகவும் தலைவனாகவும் யோபு வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். வேத ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் காலத்தில் முன்பதாக யோபு வாழ்ந்திருக்கலாம் என்று. ஆகவேதான் யோபுவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அதிகாலமே எழுந்து பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே பலி செலுத்தினார், ஆபேல் பலி செலுத்தினான், நோவா பலி செலுத்தினான், இப்பொழுது பார்க்கிறோம் யோபுவும் பலி செலுத்தினார் என்று. அந்த யோபு அதிகாரம் 42:8, ஜோப் 42:8, தேவனே சர்வாங்க தகன பலியை குறித்து பேசுகிறார். யோபுவினுடைய நண்பர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் யோபுவினிடத்தில் இவைகளை கொண்டு போங்கள், இந்த மிருகங்களை, அவன் சர்வாங்க தகன பலி உங்களுக்காக செலுத்துவான் என்று. ஆக யோபுவின் காலத்திலும், ஆதியாகம காலத்தில்தான் யோபு இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி, சர்வாங்க தகன பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆபிரகாமுக்காக நாம் பார்க்க இருக்கிறோம். 12 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கு அவருடைய ஆண்டவர் அழைத்தவுடன் அதிலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். ஆதியாகம் 3:15 தேவன் வெளிப்படுத்தினது, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமினுடைய வம்சத்தில் வழியில் வரும் என்பதை வாக்குத்தத்தமாக கொடுப்பதை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பூர்வீக பூமியை விட்டு புலம்பெயர்ந்து 12:7-8 முதலாவது வாசிக்கிறேன். அவன் என்ன செய்தான் என்று, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
பின்பு அவன் அவ்விடை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 13:4 தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான், அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்பொழுது நான் வாசிக்கிறேன் 15:9-10:17 மூன்று வசனங்கள். ஆபிரகாம் தொழுது கொள்வதோடு கூட பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். Genesis 15:9-10:17 அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஆபிரகாம் பலி செலுத்துவதை பார்க்கிறோம் ஐயா. இதன் மத்தியில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக 14 ஒருவரை குறித்து நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகம் 14:18-19:20 மூன்று வசனங்கள். இவர்கள் காலத்தில் எருசலேமில் மெல்கிசதேக் என்ற ஒரு ராஜாவும் அவரே ஆசாரியனாகவும் இருந்தார் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். Genesis 14:18-19-20 உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ராஜாவாக ஆசாரியனாக எருசலேமில் இருந்ததற்கான ஆராய்ச்சி குறிப்புகள் உண்டையா? சங்கீதத்திலும் ஒரு வசனம் உண்டு, எபிரேயர் நிருபத்திலேயும் 7:1-2 வசனங்களில் இவரை குறித்து இவர் நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இருந்தார். சாலேம் என்றால் எருசலேம் என்ற அர்த்தம், சமாதானம் என்ற அர்த்தம், சமாதானத்தின் தேசம், சமாதானத்தின் ராஜா. ஈசாக்கு 26:24-25 வாசிக்கிறேன். ஆதியாகமும் 26:24-25 ஏன் இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றால், ஆதியாகமும் துவங்கி ஆண்டவரை ஆராதிப்பதும் அதற்கு அத்தாட்சியாக அடையாளமாக மிருகபலி செலுத்துவதும் எப்படி அவர்களுக்குள் இருந்தது என்பதை காண்பிப்பதற்காக Genesis 26:24-25
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து யாக்கோபு. யாக்கோபு ஒரு பிரதான இடத்தை அவன் பிடிப்பதை பார்க்கிறோம். எதற்காக என்றால், 12 கோத்திரத்திற்கு தகப்பன் யாக்கோபு. தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அழைக்கப்பட்டவர் ஆபிரகாமாக இருந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஈசாக்காக இருந்தாலும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், மக்கள் கூட்டம், அது தேவ ஜனமாக, தேவ மக்கள் கூட்டமாக தெரிந்து கொண்டது யாக்கோபு என்னும் இஸ்ரவேல். ஆதியாகம் 28:18-19, Genesis 28:18-19. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். 33:18-19, 33:18-19-20, 3 வசனங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். 35:6-7, 6-7. யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனுடைய வீடு என்று அர்த்தம், God of Bethel. ஆக முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையில் வழி வழியாக வந்த, யாரும் அவர்களுக்கு சொல்லாத, பலிபீடம் கட்டுவதும் பலி செலுத்துவதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதுமாக ஆராதித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தனியாக குடும்பமாக ஆராதித்த முறைகளை பார்த்த நாம், ஒரு கூட்டமாக, குழுவாக, ஜனமாக இது எப்படி விரிவாக்கமானது, பெருகினது பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 17:15, Exodus 17:15. எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி செல்லுகிற பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது.
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு, த லார்ட் இஸ் மை பேனர். முதலாவது அவர்கள் நேரடி யுத்தம் யாரோடு கூட? அமலேக்கியரோடு கூட, ரெவி தீமிலே. அந்த யுத்தத்திற்கு தலைமை தாங்கி சென்றது யோசுவா. அவர்களுக்கு ஆணையிட்டு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே மன்றாடி ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தது மோசே. அங்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகம் 24:4-5, எக்ஸடஸ் சாப்டர் 24:4-5, மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். யாத்திராகமும் 40 முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கவும் உடன்படிக்கை பெட்டியை ஏற்படுத்தவும் 5 விதமான பலிகளை செலுத்துவதற்கும் பண்டிகைகளையும் காணிக்கைகளையும் எப்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும், கொண்டாட வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக வேத வசனத்தில் ஆதியாகமும் துவங்கி உபாகமும் மாத்திரம் 5 ஆகமங்கள், 5 புஸ்தகங்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அஸ்திவாரம். மறந்துவிடாதீர்கள். எப்படி புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷங்கள் முக்கியமோ, அதிமுக்கியமோ, புதிய ஏற்பாட்டுக்கு அஸ்திவாரம் 4 சுவிசேஷங்கள், பழைய ஏற்பாட்டுக்கு அஸ்திவாரம் 5 புஸ்தகங்கள், ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியாராகமும் எண்ணாகமும் உபாகமும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய விரிவாக்கம்தான் யோசுவாவிலிருந்து மல்கியா. 4 சுவிசேஷங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய விரிவாக்கம்தான் அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கு. ஆக அஸ்திபாரத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக நாம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா 18:1, ஜாஷுவா 18:1, கானான் தேசத்தில் நடக்கிற காரியம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள், 369 வருடங்கள் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்ததென்று. சற்று யோசித்து பாருங்கள், லேவியாராகமத்தில்தான் பலிகளை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். மோசேயின் மூலமாக பலிபீடத்தில் அதை நிறைவேற்றினது ஆரோனும் அவனுடைய குடும்பத்தார். 1 சாமுவேல் 1:3, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும்
வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். எல்கானா அன்னாள் பெனினாள் அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்பினியும் பினகாசும் இருந்தார்கள். 4:22 1 Samuel தான் வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. பெலிஸ்தரோடு கூட யுத்தம் நடக்கிற பொழுது பாளையத்திற்கு கொண்டு சென்ற உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள். 1 Samuel 5:1-4 இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எனக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது இந்த 4 வசனங்கள். ஒரு சிலர் இதை கவனமாக வாசித்திருந்திருக்கலாம். பொதுவாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. வாசிக்கிறேன். 1 Samuel 5:1-4 பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, நான் சொன்ன பார்த்தீங்களா, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க, இஸ்ரவேலனுடைய மகிமை போச்சு. ஆனா பெலிஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பாருங்க. அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைச்சார்கள். நன்றாக கவனிங்க. பெலிஸ்தருடைய பிரதான கடவுள் தாகோன். சரி, இது கடவுளுடைய பெட்டின்னு சொல்றாங்களே இஸ்ரவேலர்கள், ஆக அதை நம்முடைய கடவுளுடைய அந்த கோயிலையே உள்ள வச்சிடலான்னு பெட்டியை அங்கே வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். 3 வசனம் பாருங்க. அஸ்தோத்து ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன், யாரு அவங்க கடவுள், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். நன்றாக கவனிங்க. அவர்கள் செய்து வைத்த சிலைக்கு, விக்கிரகத்திற்கு, செயலற்ற ஒரு பொம்மைக்கு தெரிகிறது உடன்படிக்க பெட்டியின் கர்த்தருடைய கட்டளை கற்பனை நிறைந்த பலகை இதற்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எதிராக இருக்கிற விக்கிரகத்துக்கு தெரியுது, சிலைக்கு தெரியுது. விழுந்து அது வணங்குகிறது என்று பார்க்கிறோம். இன்று நமக்கு எத்தனை பேருக்கு தேவனையும் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்திருக்கிறோம். நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஜப வாழ்க்கையில் எவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர், வேதத்தை வாசிக்காதவர்கள் எவ்வளவு பேர், ஆராதனை அசட்டை செய்கிறவர்கள், அலட்சியப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு பேர், பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த கொலைச்சலாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் ரெண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது.
தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. இதை பார்த்தவொன்ன பயந்துட்டான் பூஜாரிகளும் பெலிஸ்தர்களும். இந்த உடன்படிக்கை பெட்டியின் உன்னதத்தை உணர்கிறான் ஐயா, மகத்துவத்தை அவன் அறிந்து கொள்கிறான். அவனுக்கு உணர்த்தினது ஒரு பொம்மை, மனிதனால் செய்யப்பட்ட ஒரு சிலை. யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது. தலையும் கையும் துண்டிக்கப்பட்டு தலைவாசலில் கிடக்கிறது, உடல் மாத்திரம் பெட்டிக்கு முன்பதாக கிடக்கிறது. இந்த அச்சத்தில் தான் அங்கிருந்து பெட்டி ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து திரும்ப தாவீதால் எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7:1-2. ஆண்டவரும் அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக இவைகளை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7:1-2. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்ப எருசலேமுக்குள்ள வந்துட்டு பாடுறல. பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 வருஷம் பெட்டி அங்கேயே இருந்ததுங்க. 1 நாளாகமும் 13:3. 1 Chronicles 13:3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான் தாவீது சொல்றான். 40 வருஷம் எனக்கு முன்பதாக சவுல் ஆட்சி செய்தான். உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவன் ஒன்றும் பிரயாசம் எடுக்கவில்லை எருசலேம் கதை கொண்டு வர வேண்டும் என்று. இவனது காலத்திலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சுமார் 20 ஆண்டுகள், அப்ப 40, 20, 60 ஆண்டுகள் பெட்டி வெளியே இருக்கிறது. பெலிஸ்தர் கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதங்கள் பெலிஸ்தர் கையில இருக்கிறது. அப்ப எல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கீரியாத் அவன் வீட்டில் ஒரு 20 வருஷம், அப்ப மொத்தமா 80 வருடங்கள் 10 மாதங்கள். உத்தேசமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், 8 years 10 months இஸ்ரவேலை விட்டு வெளி இடங்களில் உடன்படிக்கப்பட்டு இருந்தது. இஸ்ரவேலருக்கு மகிமை இல்லை, அதே நேரத்தில் பெலிஸ்தரும் அந்த பெட்டி சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பும். கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்திற்கு வருகிற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியின் உன்னதத்தை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் ஒரு சில சம்பவங்களை நான் கோடிட்டு காண்பித்தேன். இப்பொழுது சாலமோன் அவன் கட்டின ஆலய காரியத்திற்குள் வருவோம். 2 நாளாகமும் 6:40-42 வாசிக்கிறேன். 2 Chronicles 6:40-42. இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள்
திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவியதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். தேவாலயத்தை கட்டி அவன் செய்கிற பலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்று ராஜாக்கள் 8:63 First King chapter 8:63. சாலமோன் கர்த்தருக்கு, அந்த பிரதிஷ்ட அன்னைக்கு பாருங்க, சமாதான பலிகளாக 26,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணினார்கள். தேவாலய பிரதிஷ்டை அன்னைக்கு சாலமோன் செய்த பலிகளை பாருங்கள். அப்படியே 9:25 Chapter 9:25. சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபங்காட்டி வந்தான். ஒரு தடவை பலி செலுத்துவது கிட்டத்தட்ட ஒரு கணக்கு, 1 crore மேலையாம். வருஷத்திற்கு 3 அப்போ 3 crore மேலதாக மிருகங்களுக்காக செலவழித்து பலி செலுத்துகிறான். சாலமோன் தேவாலயத்தை கட்டினது. இப்ப சில தகவல்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், BC 586 or 587 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 586-587 இந்த ஆண்டுகளில் பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத்து நேச்சார் வந்து எருசலேமில் இருக்கிற அனைத்து யூதர்களையும் அடிமைகளாக சிறை கைதிகளாக பிடித்து போய்விட்டான். அதற்கு முன்பதாக 10 BC 722 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 722 அசீரியர்கள் பிடித்து போய்விட்டார்கள். சாலமோன் கட்டின தேவாலயம் இடித்து நொறுக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 70 திரும்ப வந்து திரும்ப அதை கட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கு சில ஆராய்ச்சி குறிப்புகள், வரலாற்று சான்றுகளை சொல்லுகிறேன், 52 அதை கைப்பற்றி திரும்ப 44 அதை மீட்டெடுத்து 3 தரைமட்டமாக்கி ஏடி 15th century கிறிஸ்து பிறந்த பின்பு
பதினைந்தாம் நூற்றாண்டு துவங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமியருடைய கையிலே அது இருக்கிறது. அவர்கள் மசூதி கட்டி தொழுகை நடத்தி வருகிறார்கள். பிரதான இடத்தில் இடிக்கப்பட்ட அந்த சுவர் இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும். தி வெஸ்டர்ன் வால் ஆர் தி வெயிலிங் வால், புலம்பலின் சுவர், அழுகையின் சுவர் மீதியாக்க இருக்கிற அந்த சுவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புஸ்தகங்கள், 929 அதிகாரங்கள், 23,144. நன்றாக கவனியுங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை சில வசனங்களை வாசித்து ஜெபிக்க இருக்கிறேன். பழையற்பாட்டிலே எப்படி அவர்கள் ஆராதித்தார்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருந்தாலும், கட்டின ஆலயமாக இருந்தாலும், அது என்ன பாடுபட்டது என்று பார்க்கிறோம். 39 புஸ்தகங்கள், 39 books, 929 chapters, அதிகாரங்கள், 23,144 verses. ஏதேன் தோட்டத்திலே தேவன் பலி செலுத்தினதிலிருந்து சாலமோன் பிரம்மாண்டமாக கட்டின ஆலயத்தில் பலி செலுத்தினது வரைக்கு நன்றாக இப்ப கவனிங்க. ரெண்டு இடத்துல தான் நடனமாடு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. மற்ற எந்த இடத்திலையும் பழையற்பாட்டில் அந்த வார்த்தை வரவில்லை. ஒன்று 149 சங்கீதம் 3 வசனம், 149 சாம் verse 3. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். 150 சங்கீதம் 4 வசனம், சாம் 154, தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். 23,144 வசனங்கள், 23,144 verses. கொஞ்சம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சங்கீதத்தில் ரெண்டு இடத்தில்தான் நடனமாடி துதியுங்கள் என்று. அதே நேரத்தில் 75 சங்கீதத்தை எழுதின 70 வருடம் வாழ்ந்த தாவீது ஒரே ஒரு முறை உடன்படிக்கை பெட்டியை ஊர்வலமாக நகர்வலமாக 80 ஆண்டுகளுக்கு பின்பதாக எருசலேமுக்கு கொண்டு வருகிற பொழுது ஆசாரி ஆடை அணிந்து ஆடினான் என்று பார்க்கிறோம். ஒரு தடவை, வேதத்தில் வேறு எங்கும் ஆதாரம் இல்லை. அதே சங்கீதத்தில் நான் இப்பொழுது வாசித்த வசனத்திற்கு எதிரடையாக ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 95:6, சாம் 95:6, அதற்கு அடுத்த சங்கீதம் 96:9. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம், வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக
நடுங்குங்கள். இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குதியாட்டம் போட்டு ஆவியானவருடைய அனுகிரகம் இல்லாதபடி தங்களுடைய உடல் மொழியை வைத்து உள்ளத்தின் மனுஷீக உற்சாகத்தை வைத்து இந்த உலகத்தில் தாங்கள் பார்க்கிற நடன அசைவுகள் அங்க அசைவுகளை நீ துதி தோத்திரம் என்று ஆடுகிறாய வெக்கமாயில்லை. பழையற்பாடு முழுவதும் தாவீது ஒரு இடத்தில் ரோட்ல ஆடினா, சங்கீதத்தில் இப்படியும் வசனம் இருக்கிறது. அதே நேரத்தில் பரிசுத்தாவியின் கிருபையோடு கூட இசைக்கருவிகளை வைத்து நடனம் ஆடுங்கள். ரெண்டு வசனம்தான். உனக்கு அந்த வசனத்தை சாதகமாக்கிக் கொண்டு வேறு எந்த ஒத்து வாக்கியமும் கிடையாது வேதத்தில். ஆதியாகும் முதலாம் அதிகாரம் துவங்கி மல்கியா நாலாம் அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிராக தூஷிக்கப்படுகிற அளவுக்கு மற்ற மார்க்கத்தார் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகிற அளவுக்கு மக்களை கவர்வதற்காக கூட்டத்தை கூட்டுவதற்காக மற்ற ஊழியக்காரனை விட வித்தியாசமாக நான் செயல்படுகிறேன் ஆராதிக்கிறேன் ஆவியானவர் என்னை வித்தியாசமாக பயன்படுத்துகிறார் என்று வசனத்திற்கு புறம்பாக எதிராக ஆராதிப்பதை சற்று யோசித்து பாருங்கள். பணிவோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு உன்னுடைய உற்சாகத்தினுடைய உடல் மொழி இருக்கிறதா அல்லது மனுஷியத்தில் இருக்கிறதா என்று, எத்தனை அசுத்தங்கள் அருவறுப்புகள் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், ஆறு நாளில் எவ்வளவு பாவ காரியத்தை செய்துவிட்டு சிந்தையிலே சீர்கட்டு போய் பார்வையிலே பரிசுத்த குலைச்சல், வார்த்தையிலே அசுத்தம், கெட்ட வார்த்தைகள் நாற்றமடுத்த வார்த்தைகள், செயலிலே தேவனை எத்தனை விதத்தில் விசனப்படுத்தியிருப்பாய். ஆனால் இவைகளெல்லாம் சபையாருக்கு தெரியாதென்று நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து உன்னுடைய வெளிப்படையான அசைவுகளை வைத்து குரலை வைத்து இசைக்கருவிகளை மீட்டி யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? கவனமாக இருங்கள். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தாவீதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். அவனுடைய மகன் சாலமோனுடைய வாழ்க்கையில் அதைவிட மிகவும் பயங்கரமான சம்பவங்கள். தாவீது சாலமோனுடைய கால் தூசி கூட நாம் பெறமாட்டோம். ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களுக்கே அப்படி என்றால் நமக்கு எப்படி? யோசித்து பாருங்கள். சும்மா ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், என்னை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிற மூத்த ஊழியக்காரர் சொன்னாருன்னு தேவனுக்கும் வசனத்துக்கும் எதிராக தயவு செய்து செயல்படாதிருங்கள். பாவமும் சாபமும் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பற்றி பிடித்து சுட்டரிக்கும். ஜாக்கிரதை. நானும் பல வருடம் ஊழியத்தில் இருக்கிறேன். வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இப்பொழுது வாசிக்க போகிற வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள். ஜாக்கிரதையாக கேளுங்கள். கர்த்தர் எனக்கு உணர்த்தின வசனங்கள். பல ஆண்டு காலமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதெல்லாம் ஏதோ பிரசங்கம் பண்ண வேண்டும், யூடியூபில் பேச வேண்டும்,
ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய 40 ஆண்டு கால ஊழிய வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தது, என்னை ஒழுங்குபடுத்தினது, என்னை நெறிப்படுத்தது, என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து மன்னிப்பு கேட்க வைத்து ஒப்புரவாக செய்து ஒவ்வொரு நாளிலும் என்னை புதுப்பித்து 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 பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தப்படுத்தி இன்னும் அதை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய பாதத்திலே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறவன் என்ற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட என் வார்த்தைகளோ அல்லது ஒலியோ சற்று உயர்ந்து காணப்படலாம், ஆனால் உள்ளான வேதனை ஒரு பக்கம், உங்கள் ஒவ்வொரு பேரிலே வைத்திருக்கிற அன்பினாலே பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதினால் இந்த வார்த்தைகளை எனக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்ததே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பெரிய பிரசங்கம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆதியாகம் துவங்கி மல்கியா வரைக்கிருந்த இந்த ஜனங்களினுடைய ஆராதனைகளை, துதிகளை, ஆசரிப்பு கூடார ஆலய காரியங்களை, பலிகளை, பண்டிகைகளை பார்த்த தேவராகிய கர்த்தர் என்ன விதமான வார்த்தைகளினால் எச்சரிக்கிறார் என்று பாருங்கள். சங்கீதம் 78 வசனத்தை வாசிக்கிறேன், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. Psalm 78 35, 36, 37 35, 36 and 37 தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. ஏசாயா 29:13 ஐசாயா Chapter 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. எசேக்கியேல் 33:1 31-32 எசேக்கியேல் Chapter 33:31-32 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து ஆசாரியனாகிய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. தேவனாகிய கர்த்தருக்குத்தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை என்னவென்று தெரியும். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. 32 வாசிக்கிறேன், அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். நம்முடைய ஆராதனைகள் இப்படித்தான், அதிகமான ஆராதனைகள் இருக்கிறது. ஏசாயா 57:17 ஐசாயா 57:17 இந்த வசனத்தில் சொன்ன
அந்த பொருளாசையை குறித்து ஏசாயாவும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். என்ன சொல்றார் பாருங்க, விக்கிரகம் என்னும் பொருளாசை என்று வேதத்தில் இருக்கிறது. இங்கு பொருளாசை அக்கிரமம் என்று இருக்கிறது. அநேக குடும்பங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருப்பதற்கு இன்று கிறிஸ்தவ குடும்பங்களில் பொருளாசை, பணத்தாசை, ஐஸ்வர்யத்தில் மயங்கி கிடக்கிற பரிதாபமான நிலைமை. அவர்களுடைய கடவுளே பணம்தான், சொத்து, செல்வம். ஆமோஸ் 5 காரணம் 12 கோத்திரத்தாரிடத்திலும் 42 ராஜாக்கள் ஆட்சி செய்கிற பொழுது இவர்கள் கடிந்துரைத்தார்கள், கர்த்தர் இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக எச்சரித்தார்கள் அந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு. அவர்கள் கேட்காததினால் அசீரியர்களிடத்திலும் பாபிலோனியர்களிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் 12 கோத்திரத்தையும் ஒப்புக் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமோஸ் சாப்டர் 5:21-23. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களின் தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். 8:9-10 அதே ஆமோஸ் புஸ்தகத்தில். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி, எப்படி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக மல்கியா, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் 3 நான் வாசிக்கிறேன், 8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தான். இன்று எத்தனை பேர் தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்காதபடி, காணிக்கை ஒழுங்காக செலுத்தாதபடி வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மல்கியா 3:13-14 வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? நீங்க ஒவ்வொரு வசனத்தை ஜெபத்தோடு ஆவியானவருடைய அனுகூலத்தோடு வாசித்தால் இருதயத்தில் அம்பு பாயிற மாதிரி, பட்டயம் உருவுகிற மாதிரி, ஊடுருவி செல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப யோக்கிய மாதிரி அவங்க கேட்கிறாங்க, உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? இவெல்லாம் என்ன நினைக்கிறானா இஸ்ரவேல் ஜனம், நாம எங்கெல்லாம் உட்கார்ந்து பேசணும் அவருக்கு எப்படி தெரியும்னு. அவர் சொல்றார் பாருங்க 14 தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? எப்படி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்
பைத்தியக்காரத்தனமாக வேதத்தை அறியாதபடி, தேவனை அறியாதபடி அவரிடத்துல போய் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இதை செய்யணும், செய்யலைன்னா நான் கோயிலுக்கு வர மாட்டேன், செய்யலைன்னா காணிக்க தர மாட்டேன், செய்யலைன்னா ஊழியத்திற்கு உதவியா இருக்க மாட்டேன், உமக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீ நல்லா இருந்தா உனக்கு நல்லது, நீ நாசமா போனா உனக்கு தான் கெட்டது, அவருக்கு ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, 3.5 வருடம் தன்னோடு கூட இருந்த யூதாஸ்காரியத்து தன்னை விட்டு முழுவதுமாக விலகி போனவுடன் ஆண்டவர் அவனை குறித்து அதுக்கப்புறம் விசாரிக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லல. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சாலமோன் வீழ்ச்சியுற்றவுடன் அவனை குறித்து வேதத்தில் எந்த இடமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அதுபோல சவுல், மறந்து விடாதீர்கள், பயங்கரமான தேவன், பழி வாங்குகிற தேவன், பதில் செய்கிற தேவன், நீதியின் தேவன், சத்தியத்தின் தேவன். 18வது வசனம் நான் வாசிப்பது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம், மறந்துடாதீங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நான் வாசித்த இந்த வசனம் கடைசி புஸ்தகமான மல்கியாவிலிருந்து. இப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லல, ஒரு வசனத்தை கூட சொல்லல. காரணம், அடுத்த செய்தி பார்ட் 2 வர்ஷிப் இன் தி நியூ டெஸ்டமென்ட், அதுல பழைய ஏற்பாடு வராது, புதிய ஏற்பாடு மாத்திரம். மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருடங்கள் தேவனிடத்திலிருந்து பிரசன்னமும் வரவில்லை, அவருடைய பிரதிநிதியாகவும் ஒரு தூதனும் வரவில்லை, ஒரு தூதும் வரவில்லை, ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடும் இல்லை. காரணம், ஆதியாகம் துவங்கி மல்கியா வரைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செய்ததில் அவருக்கு திருப்தி இல்லை இவருடைய வாழ்க்கை. ஆகவேதான் தீர்க்க தரிசிகள் மூலமாக எச்சரித்தார், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய துதி, நீ என்னை மகிமைப்படுத்துவது உதட்டளவில் இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது, உன் உடல் மொழியில் இருக்கிறது, பாடி லாங்குவேஜ், ஆனா உள்ளத்துல நான் இல்லை, எனக்கு எதிரடையாக பேசுகிறாய், எதிரடையாக செயல்படுகிறாய், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில். இஸ்ரவேல் ஜனமே, உன்னுடைய அக்கிரமங்களே உன்னை அசீரியன் கையில் ஒப்புக்கொடுக்க செய்தது, உன்னுடைய பாவங்களே பாபிலோனியர் கையில் ஒப்புக்கொடுக்க செய்தது. மறந்து விடாதே, 10 கோத்திரம் உலகத்தில் சிதறுண்டு போயிற்றையா, திரும்பினார்கள் என்ற வரலாற்று சான்று வேதத்தில் இல்லை, திரும்புவார்கள் என்று வருங்காலத்தினுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் 2 கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மாத்திரமே 70 ஆண்டு காலத்திற்கு பின்பு யூதா பெஞ்சமின் கோத்திரம் பாபிலோனுக்கு சென்றவர்கள் சுமார் 50,000 பேருக்குள் திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் லட்சக்கணக்கான பேர் 2 கோத்திரத்தில். சற்று யோசித்து பாருங்க, AD 1948 இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு, தேசம் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பூமியில் இல்லை.
அதற்கு பின்புதான் அது உதயமாயிற்றென்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்னாயிற்று, பலிகள் என்னாயிற்று, பண்டிகைகள் என்னாயிற்று, காணிக்கைகள் என்னாயிற்று, தீர்க்கதரிசிகள் என்னாயிற்று, ராஜாக்கள் என்னாயிற்று. ஆசரிப்பு கூடாரமும் உடன்படிக்கப்பட்டியும் ஆலயமும் கட்டச்சுவராக நின்று கொண்டிருக்கிறது, குட்டிச்சுவராக நின்று கொண்டிருக்கிறது. அழுகையின் சுவர், தி வெஸ்டர்ன் வால் இஸ் வெயிலிங் வால், முட்டி மோதிட்டு கிடக்கிறோம். இஸ்ரவேலன், யூதன், யோசித்து பாருங்கள். கேட்ட சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவி செல்கிறதா? இன்று என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிப்பின் அனுபவம், என்னுடைய ஆராதனை முறைகள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா? என்னுடைய ஜப வாழ்க்கை, வேத வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, ஊழியத்தின் ஈடுபாடு ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் அவரோடு கூட இருக்கிறேனா? ஆபேலை போல, ஏனோக்கை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, மோசேயைப் போல, யோசுவாவை போல, சாமுவேலை போல, யோசித்து பாருங்கள். தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் ஐயா? இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எரேமியா திருமணம் செய்யாதிருந்தான் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓசியாவினுடைய குடும்பத்தை அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று வேசியை விலை மாதுவை திருமணம் செய்து வைத்தார் ஐயா. எசேக்கியா அந்நிய தேசத்தில் தன் மனைவி மரணித்தும் அழக்கூடாது என்று, அடக்கிக்கொள் என்று அவனை தியாகம் செய்ய வைத்தார் ஐயா. எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட தேவன். மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வசனத்தின் மூலமாக எச்சரித்தும் மனந்திரும்பாத மக்களாய், அடிமைகளாக, சிறை கைதிகளாக அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் சென்றதுதான் மிச்சம் ஐயா. இன்று வரைக்கு என்ன, எருசலேம் ஒரு சுற்றுலா ஸ்தலமாக, அதில் இருக்கிற பிரதான இடிந்த சுவர் அவருடைய அழுகையின் கூக்குரல் மன்றாட்டினுடைய சுவராக, மதில் சுவராக இருக்கிறது. ஜெபம், அன்பின் ஆண்டவரே, பழையற்பாட்டில் ஆராதித்த ஆராதனை முறைகளை பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வாசித்த வசனங்களுக்கு ஏற்றாற்போல் இருந்தால் தயவாக மன்னியும் ஐயா, மன்னியும். காயினை போல நாங்கள் இருக்கக்கூடாது, ஆபேலை போல இருக்க உதவி செய்யும், கிருபை செய்யும் ஐயா. இந்த வேளையில் எங்களையும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று வேத வசனத்திற்கு எதிராக நாங்கள் ஆராதித்திருப்போம் என்றால், ஆடியிருப்போம் என்றால், பாடியிருப்போம் என்றால், குதித்திருப்போம் என்றால், மனுஷிகத்திலே நாங்கள் துதித்திருப்போம் என்றால் தயவாக மன்னியும், மன்னியும், மன்னியும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி, பரிசுத்த வாஞ்சை இல்லாதபடி, சாட்சியின் ஜீவியத்தை நோக்கி வாழாதபடி, ஏதோ மேடை கிடைத்து விட்டது, ஆகவே நாங்கள் ஆடுகிறோம் பாடுகிறோம் என்று பாவங்களை குவிக்காதபடி, தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கும் பரிகசிப்பதற்கும் அவருடைய பரிசுத்த பலிபீடத்தை நாங்கள் பயன்படுத்தாதபடி, எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம்.
சர்வாங்க தகன பலியாக எங்களை நீர் தகனிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இதுவரைக்கு செய்த தவறுகளை மன்னியும் 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 ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை விதமான எச்சரிப்புகள் ஐயா, அதை திரும்ப எங்களுக்கும் என்று உணர்த்தியிருக்கிறீரே. உண்மையிலேயே உடைந்த உள்ளத்தோடு இருப்போம் என்றால், நொறுங்கினதும் நொறுங்குண்ட ஆவியுமாக எங்களுக்குள் இருக்கும் என்றால், இந்த ஜெப வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் கிருபை செய்யும் ஐயா. ஆவியானவர் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் பரிசுத்தப்படுத்தி வரும் காலங்களில் வேத வசனத்திற்கு ஏற்றாற்போல வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உம்மை ஆராதித்தது போல தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் பணிந்து குனிந்து தண்டனிட்டு ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட எங்களுடைய அங்க அசைவுகளும் துதியின் தோத்திரங்களும் எங்களுடைய உடல் மொழிகளும் வெளிப்பட உதவி செய்யும் கிருபை செய்யும் ஐயா. பரிசுத்தாவி உள்ளுக்குள் வந்து நிரம்பின நிலையில் நாங்கள் துதிப்பது வேதத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றையா. சங்கீதம் 149:150 ரெண்டு வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இன்னும் ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். குறைகளை அகற்றி நிறைவுகளை கட்டளையிடும் ஐயா. பரிபூரணத்துவத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே.